ட்டியை எடுத்து வச்சதுக்கப்புறம் காலையில் எப்படி புசு புசுன்னு பொங்கி இருந்துச்சு பாருங்க இப்போ வந்து அந்த மாவை வச்சு இட்லி வந்து ஊற்றி வச்சாச்சு இட்லி ஊற்றினோடனே உங்களுக்கு எப்படி இருக்குங்க பாருங்க எப்படி அப்படியே வெள்ளையா தும்ப மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால முடி வச்சாச்சு இப்போ வந்து கொஞ்ச நேரம் வேக விட்டு இங்க பாருங்களேன் பிளேட்ல மாத்தி காமிச்சிருக்கேன் எப்படி நல்லா வெள்ளையா புசு புசுன்னு இருக்கு பாருங்க துணிலையும் ஓட்டல அதே மாதிரி எடுத்த தட்டுலையும் ஓட்டல இதுக்கு வந்து ஷைடிஸா தேங்காய் சட்னி புதினா சட்னி மிளகாய் சட்னி வதக்கு சட்னி இது எல்லாமே நல்லா இருக்குங்க எங்க வீட்டுல எப்போதுமே பேவரட்டா தேங்காய் சட்னி வந்து இருக்கும் எங்க வீட்டில் தேங்காய் இல்லாத நாளே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதனாலதாங்க இட்லிக்கு தேங்காய் சட்னி தோசைக்கு தேங்காய் சட்னின்னு தேங்காய் சட்னி வாரமாவே எங்க வீடு ஓடும்